வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசித்திரமானது அதை முழுமையாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் காரணம் கால ஓட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி சரி அப்படிங்கிறது நாளைக்கு தப்பாகிடும் இன்றைக்கி தப்பாக இருக்கிறது நாளைக்கு சரியாயிடும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து புரிந்து கொண்டு செயல்படுத்தி வெற்றி பெறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம்தான் ஆனால் சராசரியான மனிதர்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னாலும் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட முடியும் அதனால தான் வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியுது ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தறதில்லை ஒரு சிலருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு புரியாத புரியா தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கான பதிவு தான் இது ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தாது வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த பதிவு பொருந்தும் அந்த வெகு சிலர்கள் யார் அப்படிங்கிறதையும் பதிவில் நான் கொடுத்துருவேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்த கிரக அமைப்புகளின்படி குறிப்பிட்ட எந்தெந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத பதிவில் கொடுத்துருவேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால் இது அனைவருக்கும் பொருந்தாது வெகு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும் தவிர இந்த பதிவு வந்து இவங்களுடைய போராட்டங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் பற்றி சொல்லக்கூடியது மன ரீதியாக இவங்களுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி சொல்லக்கூடியது அதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் அது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் தவிர இந்த பதிவு ராசி மற்றும் லக்னம் ரெண்டிற்குமே பொருந்தும் அதாவது இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட வருடங்களில் அந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அனைவருக்குமே பொருந்தும் அதாவது இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேஜராக ராசி மற்றும் லக்னத்தை மையப்படுத்தினது அல்ல அந்த குறிப்பிட்ட வருடங்களில் அந்த கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசி மற்றும் லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட வருடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவு நீங்கள் இந்த குறிப்பிட்ட ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இல்லை இந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக போருந்தும் தவிர பதிவு கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும் ஆனால் தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு யோகிகளுடைய வாக்கு சித்தர்கள் யோகிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு எதையும் தனித்தனியாக பிரித்து சொல்ல மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷயத்தை சொல்லுவாங்க அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அவங்கவுங்க அனுபவிச்சு உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நேரத்தில் மாறுபடும் அதனால் நான் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் கேட்பேன் எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க அதாவது தெரியாத ஒரு இடத்திற்கு நாம் வழி கேட்குறோம் அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த வழியில் போங்க தடம் நல்லாயிருக்கும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் கல்லும் முள்ளுமாக வந்துக்கிட்டு இருக்குது அதை கன்ஃபினியூஸாக நம்ம பார்க்க பார்க்க கஷ்டமாயிடும் திரும்பி போகவும் முடியாது ஏன்னால் பாதி தூரம் வந்தாச்சு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடும் பாதை நல்லா இருக்கும் தானே சொன்னாங்க இங்கே வந்தால் இப்படி இருக்கே ஒருவேளை நம்ம பாதை தவறி வந்துட்டோமோ மாறி வந்துட்டோமோன்னு நம்மளையே குழப்பி விட்டுணும் ஏன்னா மனிதருடைய மனநிலை அப்படிப்பட்டது ஆனால் அதுவே வழி சொன்னவர் இந்த தடத்தில் போங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தடத்தில் கொஞ்சம் கல் முள்ளும் அதிகமாக இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கல்லும் முள்ளும் இருக்கிற இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணி நாம் அதை கடந்து போயிடுவோம் அப்போது மனசில் குழப்பமோ சஞ்சலமோ ஏற்படாது மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அதிகம் ஏற்படும் அதனால தான் சித்தர்களும் யோகிகளும் நல்லது கெட்டதுன்னு பிரித்தால்தான் சொல்ல மாட்டாங்க விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க அதை கடந்து வரும்பொழுது தான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவை கேளுங்க மீனம் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் இருக்கும் இந்த வருடங்களில் பிறந்த மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு இது முழுவதுமாக பொருந்தும் பொதுவாக இவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மேக்ஸிமம் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு இது தான் வேணும் இல்லை அது தான் வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் ஓகே பட் பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் சுமூகமாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் போதும் ஸோ மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் இவங்க அதிகமாக போவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களில் தான் இவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் பட் பிரச்சனை என்னென்னா இவங்களுடைய மனநிலையானது பெரும்பாலும் ஒரு குழப்ப நிலையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் உண்மையை சொல்லணும்னா இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் இவங்களுடைய யூகத்திறன் இதெல்லாமே அளப்பெரிய அளவில் வேலை செய்யும் நல்லா யோசிப்பாங்க நல்லா பிளான் பண்ணுவாங்க முன் யோசனை உள்ள நபர்களாக இருப்பாங்க ஒரு முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செயல்படுவாங்க பட் இருந்த போதிலும் இவங்களுடைய மனதளவில் ஒருவித நம்பிக்கையற்ற தன்மையும் உடன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ஏதோ ஒரு சந்தேகத்தோடையோ இல்லை குழப்பத்தோடையோ தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயமானது இவங்களுக்கு தீர்மானமாக அது இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இவங்களுக்குள்ள அது ஒரு வித மான பதட்ட உணர்வையும் குழப்பு உணர்வையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இயல்பாகவே இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஆட்கள் தான் சந்தோஷம் வந்தாலும் இவங்களால் கட்டுப்படுத்திக்க முடியாது அதே போல் கஷ்ட காலம் துக்கம் போன்ற விஷயங்கள் வந்தாலும் இவங்களால கட்டுப்படுத்திக்க முடியாது அதே போல ரொம்பவுமே ரகசிய மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட இருந்த ஒரு விஷயத்தை வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ எழுதி கிடையாது இவங்களும் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேலேயோ அல்லது ஒரு நபர்கள் மேலேயோ நம்பிக்கை ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் பட் நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சே அப்படின்னா அந்த விஷயமாகட்டும் அந்த நபர்களாகட்டும் ரொம்பவுமே இயல்பாக இருந்து வருவாங்க எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாமல் யதார்த்தமாக எல்லா விஷயங்களும் போட்டு உடைக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க பட் அந்த மாதிரியான நபர்கள் இவங்களுக்கு அமைறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் அமைந்தாலும் கூட இவங்களுடைய மனநிலையானது முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாது ஒரு வித டிஸ்டப்போடையே தான் இருப்பாங்க அப்படியும் இல்லைன்னா சில காலங்களுக்கு மட்டும்தான் அந்த நிலையானது நீடிக்கும் அதன் பிறகு இவங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும் இவங்களே அந்த விஷயங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க இல்லை அந்த விஷயமோ இல்லை அந்த நபர்களோ தானாக விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க அதனால இது போன்ற விஷயங்கள்ல அந்த நீடிப்புத்தன்மை இல்லை நிலைப்புத்தன்மை தன்மை போன்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு பெருசாக செட் ஆகிறது இல்லை பொதுவாகவே இவங்க ரொம்பவுமே குணமான ஆட்கள் இவங்களை பற்றி பெருசாக எந்த ஒரு குற்றம் குறை சொல்கிறதுக்கும் முடியாது பட் இவங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே சஞ்சலத்தன்மையோடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க இதனால மற்றவங்களுக்கு இல்லை கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னும் சொல்லணும்னா இவங்களுக்கு இவங்களை பற்றி முழுமையாக தெரியும் இவங்க சரியாக தான் எல்லா விஷயங்களும் கன்வே பண்ணவும் செய்வாங்க ஆனாலும் போய் சேரக்கூடிய விஷயமானது ரிவர்ஸில் தான் இருக்கும் அவங்களுக்கு இவங்க எடுத்து சொல்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கிற திறன் ஆப்ஷன் இருக்காது மேக்சிமம் அந்த கான்ட்ரவர்சியான விஷயங்களோட தான் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால் அது இவங்களுடைய தவறு அப்படின்னு முழுமையாக சொல்லிட முடியாது அதுக்காக மற்றவங்க தான் தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா அந்த புரிந்துணர்வு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் வேலை செய்யும் அதை எடுத்து சொல்கிறதும் இவங்க தெளிவாக தான் சொல்லுவாங்க பட் அது கன்வே ஆகிறது கொஞ்சம் ரிவர்ஸில் போய் சேரும் இது வந்து இயற்கையாகவே இவங்களுக்கு நடக்கும் இதனால் மற்றவங்களோடு உடன்படுறது இவ்வளோ புரிந்து கொண்டு செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது நிறைய கான்ட்ரவர்சி ஆகிடும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களால தான் இவங்க கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குவாங்க இவங்க ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அப்போ ஒன்று பேசுகிறாங்க இப்போ ஒன்று பேசுகிறாங்க ஒருக்கு சரிங்கிறாங்க ஒருக்கு தப்புங்கிறாங்க அவசரப்படுறாங்க கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான வார்த்தைகளை மற்றவங்க வந்து கேட்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இயல்பாகவே நல்ல குணமுடையவங்க தான் ஆனால் அந்த காண்ட்ரவர்சியோடு செயல்படுறதுனால புரிந்துணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது இந்த விஷயமானது காலப்போக்கில் இவங்களுக்கும் கூட ஏற்படுத்தும் சில நேரங்களில் சளிிப்பையும் கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் இணங்கி போக தனிமையாக தனிமையா தான் விரும்புவாங்க எல்லா விஷயங்களுமே தனிச்சு செயல்பட தான் விரும்புவாங்க அதுக்கு மெயின் ரீசன் முதலே சொல்லிட்டு இவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் இல்ல எந்த ஒரு நபர்கள் மேலையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வராது ரெண்டாவது இந்த கூட கான்ட்ரவர் மேலே செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க யார் கூடயுமே உடன்பட்டு போக முடியாது இவங்க மேக்ஸிமம் செப்பரேட்டாக தான் ஆசைப்படுவாங்க அதே போல் நிறைய ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஊர் சுற்றக்கூடிய விஷயங்களை ஈடுபடுவாங்க இல்லை அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் ஆன்மீக சமாச்சாரங்கள் குறிப்பாக நவீன ரீதியான ஆன்மீக சமாச்சாரங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதாவது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை ஒரு ஆன்மீக சடங்குகளாகட்டும் இல்லை ஒரு ஆன்மீக விஷயங்களாகட்டும் இது இப்படித்தான் ஓரளாக சொன்னாலாம் இவங்களாம் மேக்ஸிமம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக அது ப்ரூஃபோடு இருக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் ஈஸியாக எடுத்துப்பாங்க இவங்களில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா இயற்கையே இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களுடைய யோகா அமைப்புகள் யோகிகளுடைய வாழ்க்கை முறையை செயல்படுத்துறது இந்த மாதிரியான ஆன்மீக சமாச்சாரங்களில் நல்ல ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க அதனால் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் கூட சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் தான் அக்செப்ட் பண்ணிக்கூடிய தன்மை இருக்கும் அதே போல் ரொம்பவுமே நவீனமயமான ஆட்கள் தான் பழைய விஷயங்களை இவங்கள் போற்றினாலும் கூட புதிய விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் இவங்களுக்கு எதிர்கால சிந்தனைகள் அப்படிங்கறதும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன அப்படிங்கிற யோசனை இவங்களுக்குள்ள அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல நல்ல கற்பனை வளம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களையும் இவங்களுடைய கற்பனை ஆற்றலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த கற்பனை சக்தி கற்பனை ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே மனிதர்கள் எல்லாருக்குமே சிந்தனா சக்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்போவுமே ஏதாவது அப்படின்னு தான் இருப்பாங்க பட் இருந்தபோதிலும் சாதாரண மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்திக்க முடியும் பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும் இவங்க முயற்சி பண்ணினாலும் கூட அது இவங்களுக்கு செட் ஆகாது இவங்களை அறியாமலே அந்த விஷயத்துக்குள்ளே இவங்க ஈர்க்கப்படுவாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து கற்பனை பிரியர்கள் இவங்களுக்குன்னு ஒரு மாய உலகம் இருக்கும் அதுக்குள்ளதை எப்போவுமே இருப்பாங்க மேக்சிமம் இவங்களுடைய கற்பனைகள் எல்லாமே இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒரே விஷயத்தை சார்ந்ததாக இருக்கும் அதாவது இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மையமாக வச்சு தான் இவங்களுடைய அந்த சக்தி கற்பனை ஆற்றல் எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் அந்த விஷயமானது அவங்களுடைய சுய செய்ய ஜாதக அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடவும் செய்யும் ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் திருமண விஷயங்கள் திருமண உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலை விஷயங்களாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விஷயங்களாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு தன்னை பற்றியே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறன் உள்ளுணர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிற ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் சிலருக்கு குடும்ப விஷயங்களாக இருக்கலாம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேல அதிகமாக பாசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயமா தான் அது இருக்கும் அந்த விஷயத்தை மையமாக வச்சுதான் இவங்களுடைய அந்த கற்பனை ஆற்றல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதை சுற்றியே எல்லா விஷயங்களும் நடக்கும் இவங்க எப்போ எந்த பக்கம் இவங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணாலும் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் ஒரு கட்டத்துக்கு வந்து சேருவாங்க அது இவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமலே விஷயங்களையும் நடக்கவும் செய்யும் பட் இந்த விஷயங்களானது ஒரு சில நேரங்களே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களே உங்களுக்கு பாதகமாகவும் அமையும் சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா ஓயாம ஒரே விஷயத்துல இருக்கிறதுனால அந்த விஷயங்களை ஈடேற்றிக்க முடியும் இவங்க நினைச்ச மாதிரி அந்த விஷயங்களை அமைச்சிருவாங்க இவங்களுக்கு அமையவும் செய்யும் அதே போல அந்த விஷயங்களை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் உங்களுக்கு உண்டாயிடும் இன்ச்சு பை இன்ச்சா எல்லா விஷயங்களும் பக்காவா நோட் பண்ணி வச்சுப்பாங்க பட் பிரச்சனை என்னன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆக மாற ஆரம்பிச்சிடும் பழமொழியே இருக்கு இல்லைங்களா அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு அந்த தான் இவங்களுடைய நிலைமை இவங்களுடைய அதீதமான பற்றுதல் இவங்களுக்கு பின்னாடி பிரச்சனையும் உண்டாக்கிடு சில ஏமாற்றங்களையும் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வரும் சில நேரங்களில் தான் செஞ்சதெல்லாம் சரிதானா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுடும் இவ்வளோ நாள் அப்போ நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சில விஷயங்கள்லாம் கைவிட்டு போகும்பொழுது இவங்க ரொம்பவுமே மடம் முடிஞ்சு போயிடுவாங்க நிறைய ஏமாற்றங்கள் மற்றும் இழப்புகள் போன்ற விஷயங்களை பார்ப்பாங்க மேக்ஸிமம் அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இவங்க காலம் முழுக்க எதை பற்றி அதிகமாக சிந்திச்சிட்டே வந்தாங்களோ எதையை வச்சு இவங்க அதிகமாக பிளான் போட்டு எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே விஷயங்களால் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ரொம்பவுமே மனம் முடிஞ்சு போவாங்க பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் நிலைக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலங்களுக்கு மட்டும்தான் திரும்பவும் அதே மாதிரியான விஷயங்களை நோக்கி நகர்ந்து போகவே ஆரம்பிப்பாங்க பட் என்னென்னா இந்த முறை இடம்பொருள் மனிதர்கள் தான் மாறி இருப்பாங்களே இல்லாமல் விஷயமானது ஒன்றா தான் இருக்கும் பட் அதாவது நல்ல முறையில் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது திரும்பவும் அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னொரு பக்கம் மாற்றுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷய சுழற்சிக்குள்ளே தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கும் எல்லா விஷயங்களுமே அதாவது இவங்களுடைய எண்ணம் போல் இவங்களுக்கு நல்ல விஷயங்களும் உண்டு கெட்ட விஷயங்களும் உண்டு இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை இவங்க அடையவும் செய்வாங்க இவங்க இழக்கவும் செய்வாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்குமே இவங்க எப்பவுமே தயாராக இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை இவங்களுடைய வாழ்க்கைக்கு முழுவதுமாக பொருந்தும் அது நல்ல விஷயங்களுக்கும் சரி கெட்ட விஷயங்களுக்கும் சரி பட் என்னன்னா இங்கே விஷயம் மட்டும் மாறாது இவங்க எதை அதிகமாக எதிர்பார்க்குறாங்களோ இவங்க எதை அதிகமாக விரும்புகிறாங்களோ நேசிக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே தான் இது மாறி மாறி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அதன் மூலமாக பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அதுவும் ரிவர்ஸ் ஆகும் எதுவுமே நிலை தன்மை டோட்டல் திருக்காது மாறும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் விட்டுட்டு எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலை இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா இதனால நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் விரக்திகளும் உண்டாயிடும் இரண்டாவது இவங்க எல்லாருமே ரொம்பவுமே சென்டிமெண்டான ஆட்கள் மனசுக்கு தான் அதிக இம்பார்டன்ஸ் தருவாங்க புத்தியாக மனசா அப்படின்னு வரும்பொழுது அங்கே மனசுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவுமே ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதே போல் நிறைய விஷயங்கள் ரொம்பவுமே பெக்யூலராக இருப்பாங்க அதாவது இவங்களுக்குன்னே ஒரு கட்டமைப்பு இருக்கும் அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் இவங்களுடைய மொத்த லைஃபே இருக்கும் யார் வந்து எப்படி சொன்னாலும் அதை மாற்றிக்கவே முடியாது இவங்க ஒரு விஷயத்தை சரி முடிவு பண்ணிட்டா அதுதான் சரி இவங்க ஒரு விஷயத்தை தப்புன்னு முடிவு பண்ணாங்கன்னா அது தப்பு அதே போல் ஒரு வரையரம்புக்குள்ளே தான் எல்லா விஷயங்களுமே மனதளவில் இவங்களுடைய கற்பனை எண்ணங்களுக்கும் அந்த ஆற்றல்களுக்கும் எல்லையே இல்லை அப்படின்னாலும் கூட ஃபிசிக்கல் லைஃப் இவங்க எப்போவுமே இவங்களுடைய லிமிட்டை க்ராஸ் பண்ண மாட்டாங்க அதே போல் மற்றவங்களும் அவங்களுடைய லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்ப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதே மாதிரி என்னையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதனால் சில நேரங்களில் இவங்களை மீறி செய்யக்கூடிய விஷயங்களுக்காகவோ இல்லை இவங்கக்கிட்ட தேவையில்லாமல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்காகவோ இவங்க ரொம்பவுமே டென்ஷன் ஆவாங்க ஏன்னா பெரும்பாலும் இவங்க ஒரு ப்ரொசீஜருக்குள்ளேயே தான் எல்லா விஷயங்களையும் மெச்சிருப்பாங்க அது மாறும் பொழுது இவங்களால் அதை ஏற்றுக்க முடியாது அப்போது இவங்களுடைய மனமானது அதிகமாக தடுமாற ஆரம்பிச்சிடும் டோட்டலாகவே எல்லா விஷயங்களும் கொலாப்ஸ் ஆகிடும் அதே போல் எல்லா விஷயங்களையுமே இவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் சும்மா மேலோட்டமாக இருந்து செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபுல் டீட்டெயிலாக இவங்ககிட்ட எல்லாமே இருந்தால் மட்டும் தான் இவங்க அதில் செயல்பட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் இவங்களுடைய மனசுக்கு அது சரியில்லை அப்படின்னாலும் கூட அதை விட்டு விலகிடுவாங்க அதே போல் இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிரிச்சிருச்சு அப்படின்னாலும் யார் என்ன அப்படின்னு பார்க்க மாட்டாங்க நல்லவங்களா கெட்டவங்களா சின்னவங்களா பெரியவங்களா அப்படின்னால எதையும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்காக எல்லா விஷயங்களுமே இறங்க செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே பிடிக்கலை அப்படின்னாலும் அப்படித்தான் அவங்க யாராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க அதே போல் இவங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓய்வு நேரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெக்குலராக இருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க குறிப்பாக சினிமா ட்ராமா இரவு நேரம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிக ஆர்வத்தை காட்டுவாங்க அதே போல் இவங்க வேற்று இனம் வேற்று மதம் இல்லை மற்றவங்களுடைய கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய அறிவியலை புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க தவிர வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் வேற்று மொழிகளை அதிகம் விரும்புவாங்க கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாவது மற்றவங்களை நம்மளை கவனிக்க வச்சிடணும் அப்படின்னு செயல்பட்டு வருவாங்க தனக்குன்னு ஒரு மதிப்பையும் அடையாளத்தையும் உருவாக்கணும்னு அதிகமாக முயற்சி பண்ணி வருவாங்க அதனால் நிறைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை இவங்க செயல்பட்டு வரவும் செய்வாங்க அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத வெளியில் கொண்டுட்டு வர ஆரம்பிப்பாங்க ஆனால் பிரச்சனைனா இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் கூட ரொம்பவுமே சாதாரணமாக தான் தெரியும் எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் கண்ணும் காணாமலும் இல்லை அசால்ட் ஆகவும் தான் இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு பெருசு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருப்பாங்க அதுவும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அதை அதிகமாக பிரதிபலிப்பாங்க கிளியராக சொல்லணும்னா ஒரே விஷயம்தான் அதை இவங்க சொன்னாங்க அப்படின்னா மற்றவங்க மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் அதையே மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னே தெரியாது அதே போல் இவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை ஏற்படுறது இல்லையோ மற்றவங்களுக்கும் இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க இவங்களை நிராகரித்தாலும் கூட இவங்க மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கும் இவங்க என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சில நேரங்கள் அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இவங்களுக்கு திருஷ்டி போன்ற விஷயங்களும் ஏற்படுத்தும் மேக்சிமம் இவங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பங்களுக்கும் சரி கந்திருஷ்டி போன்ற விஷயங்கள் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்யும் அதே போல் இவங்களில் நிறைய பேர் செலவுகளையும் விரயங்களையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது இவங்களாக விற்கப்பட்டு செய்யலை அப்படின்னாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக நடக்க செய்யும் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் விரயங்கள் இழப்புகள் போன்ற விஷயங்கள் மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும் அதில் கண்ட்ரோலே இருக்காது இதனால் இவங்க மேக்சிமம் நிறைய பொருளாதார பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே போல் காதல் விஷயங்கள் அன்பு பாசம் நேசம் பிரியம் போன்ற விஷயங்களில் இவங்களால கண்ட்ரோலாக இருக்கவே முடியாது இயற்கையாகவே மீன ராசிக்காரங்க காதல் விஷயங்களுக்கு பேர் போனவங்க இவங்க எப்போவுமே ஒரு லௌகீக வாழ்க்கையில் தான் இருப்பாங்க மன ஆறுதலுக்காக அவங்களுக்கு எப்போவுமே யாரோ ஒருத்தருடைய துணை தேவைப்படும் பட் இந்த வருடங்களில் பிறந்த மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு இது அதிக அளவில் வேலை செய்யும் அதனால் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த செய்யும் அதாவது இந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே நேரம் அதிகப்படியான துக்கத்தையும் ஏற்படுத்தும் இந்த ரெண்டு விஷயங்களுமே இவங்க மாறி மாறி பார்த்தே தீரணும் அது ஒரு ஸ்டேபிளாக இருக்கவே இருக்காது அதே போல் இந்த வருடங்களில் பிறந்த பெரும்பாலானோர் பெண்கள் வசீர்களாக இருப்பாங்க அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருபாலருக்குமே பெண்கள் வகையில் சகாயமும் இருக்கும் சங்கடமும் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான சந்தோஷத்திற்கும் ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாங்க அதே போல் அதிகப்படியான துக்கத்துக்கும் ஒரு பெண் தான் காரணமாக இருப்பாங்க ஆகையினாலும் இவங்க பெண்களுடைய விஷயங்கள் எப்பவுமே கொஞ்சம் சுதாரிச்சு இருக்கிறது நல்லது அதே போல இவங்களில் பெரும்பாலோ குழந்தைகள் பிரியர்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய சென்டிமெண்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அம்மா சென்டிமெண்ட் உங்களுக்கு இருக்கும் படிப்பு விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்திலையுமே கொஞ்சம் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதே நேரம் இது போன்ற விஷயங்களால் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் இவங்களை சாட்டிஸ்ஃபை அடைய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான காலகட்டங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக இல்லை லக்ன ரீதியாக சனி மற்றும் ராகுகேதுனுடைய தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இது அதிகமாக நடக்கும் அதாவது ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி இல்லை ராசிக்குள்ளே ராகுகேதுனுடைய என்ட்ரி ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அதிகமாக நடக்கும் இயல்பாகவே இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இந்த வருடங்களில் பிறந்த மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு இழப்புகள் விரயங்கள் ஏமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக நடக்கும் குறிப்பாக இவங்க எல்லாரும் அந்த டைமில் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் நிறைய பாதிப்புகளுக்குள்ளாக்கப்படுவாங்க இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கைவிட்டு போகவும் செய்யும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் இவங்க நிறைய கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி காட்டினா அந்த வருடங்களை பிறந்த அனைத்து மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும் இதுல சில வருடங்களை இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வருடங்களில் பிறந்த மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கும் முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களுமே பொருந்தது பட் இவங்களுக்கு அது கூடுதலாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாகவே இவங்களுடைய வாழ்க்கை அண்ட் மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் இருக்கும் நிறைய விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமலே செயல்பட்டு வருவாங்க ஒருவித பயம் வெறுப்பும் இவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் கொஞ்சம் தனிமை பிரியராகவும் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெரும்பாலும் ஒத்து போகிறது கிடையாது நிறைய ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்க ரோட்டிலாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் குறிப்பாக முன்னாடி சொன்ன அந்த ஏழரை சனி கண்டகச்சனி இந்த சனியினுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாகவே கவனமாக இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் மற்றும் விட்டு அதிகமாக தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் தேவைசிகளும் தேவையில்லாத வெறுப்புகளையும் தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் தைரியத்தோடு தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கணும் அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை இவங்க அதிகப்படுத்தணும் தனக்குத்தானே நண்பன் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இவங்க செயல்படணும் அப்பதான் இவங்களுடைய மன கஷ்டங்கள் இருந்து இவங்களால வெளியில் வர முடியும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இங்கே சில வருடங்கள் ப்ளூ கலர்ல இருக்கும் இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கும் முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களுமே பொருந்தது இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த கான்ட்ராவசி தன்மை அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும் மேக்சிமம் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒத்து போகாது ஏறுக்கு மாறான விஷயங்கள் ஏற்றிக்கு போட்டியான விஷயங்கள் தேவையில்லாத விதண்டாவாதங்கள் இப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இவங்ககிட்ட அதிகமா வேலை செய்யும் அதாவது இவங்களாக அதை போய் செய்கிறாங்க அப்படின்னு கிடையாது இயற்கையாகவே அந்த மாதிரியான தன்மையில் தான் இருக்கும் முழுசாக எந்த ஒரு விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணவும் முடியாது அனுபவிக்கவும் முடியாது ஒரு வித குழப்பத்தோடையும் பதற்றத்தோடையுமே வச்சிருக்கும் இப்போ மைண்ட் ரீதியான குழப்பங்கள் வந்து இவங்க வெளியில் வரணும் தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபட்டு வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சில வருடங்கள் இருக்கும் இந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கும் முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களும் பொருந்தும் பட் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் நன்மைகள் போன்ற விஷயங்கள் வந்து போக போய் செய்யும் என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதிர்ஷ்டமான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பூர்த்தியாக்கப்படுது இதுல சில பேர் கொஞ்சம் பிரபலமான நபர்களாகவும் இருப்பாங்க கடைசிக்கு சுற்றுவட்ட ஆச்சாரத்துக்கு தெரிந்த ஒரு நபர்களாகவும் இருக்குவாங்க அதே போல கொஞ்சம் மசீகர தன்மை பெற்றவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இழப்புகள் விரயங்கள் போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலே போதும் வந்துருச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்தவும் முடியாது சரி செய்யவும் முடியாது வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கிறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டாலே பெரிய சங்கடங்களை தவிர்த்துக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்தாங்கனாலே போதும் இவங்களுடைய நிலையானது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஸோ டோட்டலாகவே இந்த வருடங்களில் பிறந்த அனைவருக்கும் மேஜராக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா மன ரீதியான குழப்பங்களும் டென்ஷன் போன்ற விஷயங்களும் தான் என்னால் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்களை இவங்க அதிகமாக ஈடுபட்டு வரணும் அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரணும் தவிர இது எல்லாமே கிரகங்களுடைய அதாவது அந்தந்த வருடங்களில் இருந்த கிரகங்களுடைய சஞ்சலத்தன்மையால் ஏற்படக்கூடிய காரணத்தினால நவகிரக வழிபாடுகளை இவங்க தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வரணும் அது வீட்டில் இருந்தும் செய்யலாம் இல்லை கோயில்களுக்கு போயும் செய்யலாம் அது அவங்க அவங்களுடைய விருப்பப்படி செய்யலாம் பட் நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தன்மை அப்படிங்கிறது குறையும் அது குறையும் பொழுது இவங்களுடைய மனநிலை இருக்கக்கூடிய சஞ்சாரத்தன்மையும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ மனநிலையிலே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னாலே இவங்க எல்லா விஷயங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்